It's hard to breathe, but that's alright. Hush. வெல்கம் டு ஏடிஎம்எம் கேமிங் தமிழ் சேனல். கேஸ் இந்த நம்ம பார்க்க போறது சொல்லிக்கிட்டீங்க, நீங்க வந்து கேட்டிருந்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட் பத்தி பார்க்க போறோம். அது என்னது அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இப்போ வந்து ரீசெண்டாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த அட்வான்ஸ் வரவே வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன், அதாவது ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் வந்து போட்டிருந்தேன். ஸோ அதை தொடர்ந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி அட்வான்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. சரி ஓகே, நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்காம போகலாம். ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க நீங்கள் அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரே ஒரு மேட்டர் சொல்லிக்கிறேன். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் அட்வான்ஸ் ஒரு கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ண முடியும் ஆசைப்பட்டீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் ப்ளே பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்கள் கையில் வந்து நல்ல ஒரு மொபைல் இருக்கணும், அதாவது ஒரு 4GB ரேம் உள்ள ஒரு மொபைல் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கண்டிப்பாக ஒரு 1GB மேலே கண்டிப்பாக வந்து ஃபைல் வந்து இருக்கும். அதனால் நீங்கள் ரெண்டு ஃப்ரீ ஃபயர் வந்து ஏற்ற வேண்டியிருக்கும். ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ஃப்ரீ ஃபயர் வந்து மொபைல் வச்சிருப்பீங்க, இன்னொரு ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து யோசிச்சு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது தப்பு கிடையாது, நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க உங்கள் மொபைல் வந்து தாங்குமா என்னன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேரெக்டாக வந்து உள்ளே போயிடலாம். என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களோட க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சைடில் வந்து காட்டுறேன், ஒன்று விடாமல் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள், அப்படியே வந்து பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நான் சொல்ல சொல்ல வந்து பண்ணுங்கள், நீங்கள் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது தப்பு பண்ணிடுவீங்க. இப்போ டேரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ரோம் ப்ரௌசர் வந்து போயிடலாம். ஓகேவா? க்ரோம் ப்ரௌசரில் போனோம்னு என்ன சொல்லணும், என்ன செய்யணும் சொல்லி கேட்டிங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது, ஃப்ரீ ஃபயர் அட்வான்ஸ் சர்வர் அப்படி சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சர்வர், அதாவது நிறைய வெப்சைட்லாம் வந்து வரும், அதெல்லாம் வந்து கிளிக் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு டேரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கரீனாவோட ஒரு சிம்பிளே வந்து போட்டிருப்பாங்க. ஸோ நானே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக காட்டுறேன், நீங்களே வந்து பாருங்கள். அதாவது முதல் எடுத்தோன்னே இருக்கும், அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ நான் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ அந்த ஒரு இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே போவீங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அட்வான்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்புறம் போட்டு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கே கேரக்டர் லாகின் வித் ஃபேஸ்புக் எல்லாம் சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அது கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைம் லைன் கொடுத்துருக்காங்க, சர்வர் எப்போ ஓப்பன் ஆகுது, சர்வர் எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்றது இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் வந்து அட்வான்ஸ் பண்ணுவானுங்க, சாரி அனௌன்ஸ் வந்து பண்ணுவானுங்க. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அட்வான்ஸ் சர்வர் அப்புறம் வந்து பக் ஹண்டிங் எல்லாம் போட்டுருக்காங்க. நீங்கள் வந்து டைமண்ட் ஏர்ன் பண்ணும், அதாவது 1000 டைமண்ட், 2000 டைமண்ட், 3000 டைமண்ட் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து ப்ளே பண்ணி பக்கை வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரே ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க. என்ன ரூல் அப்படின்னா, யூஸ் ஆக்டிவேஷன் கோட் டு லாகின் அட்வான்ஸ் சர்வர். ஓகேவா? ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது மெத்தட் வந்து கொண்டு வந்துருக்கிறானுங்க. நீங்கள் வந்து ஆக்டிவேஷன் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது இது வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடு தருவானுங்களாமா, அந்த கோடை வச்சே நீங்கள் வந்துட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இனிமேலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாகின் பண்ண அப்புறமும் வந்து கிடைக்காம இருந்துச்சு இல்லையா, ஸோ ரெஜிஸ்டர் பண்ணாலும் வந்து கிடைக்காம இருந்துச்சு. ஸோ இனிமேலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டானுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த லாகின் கோடை வச்சு வேறு யாராவது உங்கள் ஃப்ரெண்டு கொடுக்கணா கூட கொடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து லாகின் கோட் வரல, நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவும் வரல. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாகின் வித் ஃபேஸ்புக் அதை கொடுத்து உள்ளே போயிடலாம். உள்ளே போனோன்னு உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் வந்து கூகுள் அக்கௌண்ட்லையோ இல்லை அப்படின்னா விகே அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களால் லாகின் பண்ண முடியாது, ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் உங்களால் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. அதாவது எந்த ஐடி பாஸ்வேர்டு கேட்டிங்கன்னா உங்களோட ஃப்ரீ ஃபயர் ஐடின் பாஸ்வேர்டு. ஓகேவா? நீங்கள் எந்த ஃப்ரீ ஃபயர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுக்கீங்களோ அதோட தான் கொடுங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்து வருவீங்க, அதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ஃபயர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்து கொண்டு வரும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க, உங்களோட நேம் போடணும், உங்களோட இமெயில் வந்து போடுங்க, உங்களோட நேம் அதாவது நம்பர் வந்து போடுங்க. ஓகேவா? உங்களோட இப்போ இருக்கிற நம்பர். ஓகேவா? நீங்கள் யூஸ் பண்ணுற நம்பர் வந்து போடுங்க. இதில் எந்த விதமான பிரச்சனையும் வந்து நடக்காது, நம்மளோட ஃப்ரீ ஃபயரோட அஃபீஷியல் வெப்சைட் தான். ஓகேவா? அதனால் நீங்கள் பயப்பட வேணாம். அதெல்லாம் நீங்கள் கொடுத்து முடிச்சோன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கீழே வந்துட்டு ஜாயின் ஆகும் கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு உள்ளே போயிடும். ஸோ இப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இருக்கும். ஓகேவா? டவுன்லோட் ஏபிஐ கிளைண்ட்டு தேங்க்ஸ் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருப்பாங்க. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன போட்டுருக்காங்கன்னா இவர் அப்ளிகேஷன் கேஷ் பின் அப்ரூவ்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் யூஸர் த ஆக்டிவேஷன் கோட் லாகின் த கேம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறானுங்க. இது எனக்கு தெரியல, சரியாக வந்து புரியல. அதாவது ஆக்டிவேட் கோட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்று அனுப்பல, பார்க்கலாம், எனக்கு வந்து இமெயிலில் வந்து சென்ட் பண்ணிடுறானுங்கன்னு சொல்லிட்டு தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு நானே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன் ஆக்டிவேஷன் கோட்னா என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து தெளிவாக வந்து ஒரு வீடியோ போகிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைமண்ட் நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப வந்து சிம்பிள் தான். நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா பக்கை வந்து ரிப்போர்ட் பண்ணணும். அதாவது ப்ளூ கலரில் ஒரு இது இருந்துச்சு இல்லையா, அதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜுக்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 3000 டைமண்ட், 2000 டைமண்ட், 1000 டைமண்ட் போட்டுருக்கிறானுங்க. ஒரு நல்ல பக்கு நீங்கள் வந்து பெரிய பக்கை கண்டுபிடிச்சி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு பர்சனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3000 டைமண்ட், 2 பர்சனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2000 டைமண்ட், 3 பர்சன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1000 டைமண்ட் வந்து கொடுத்துருவானுங்க. ஸோ நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுக்குற அந்த பக்கை பொறுத்து தாங்க இருக்குது. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது OB25
ரெஜிஸ்ட்ரேஷன் அட்வான்ஸ் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அவள் தான் கண்டிப்பாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு மறக்காமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்களோட ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து மட்டும்தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதாவது உங்களோட ஃபேஸ்புக் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஃபைல கொடுத்துருப்பீங்க, அது சாரி ஃப்ரீ ஃபைல கொடுத்துருப்பீங்க இல்லையா, அதை தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ தயவு செஞ்சு கொடுத்து கண்டிப்பாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். டாடா பேசி ஸ்டே கேட் பாய்.